ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் சந்தோஷம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டு அருகாமையிலே கிடைக்கக்கூடிய மூலிகளை கொண்டு எப்படி ஆவி பிடிக்கிறது, அதை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த ஆவி பிடிக்கிறதுனால என்னென்ன பயன், யார் யார் இந்த ஆவி பிடிக்கலாம், யார் பிடிக்கக்கூடாது, இந்த ஆவி பிடிக்கிறதுனால ஏதாவது பக்கவலைகள் உண்டுமா, அதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அதனால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடிக்கடி தும்மல் விடுறவங்க, இந்த மூக்குச்சளி, இருமல், இந்த மாதிரி சைனஸ் பிரச்சனை இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஆவி பிடித்தல் முறை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த முறையை பின்பற்றி தான் நான் ஆவி பிடிச்சிருக்கிறேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அனுபவ ரீதியாகவே நீங்களே உணர முடியும் அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடப்படுறது. ஆவி பிடிச்சிட்டு வெளியே வரும்போதே உங்களுக்கு தெரியும் மாற்றங்கள். என்னோடய அனுபவ ரீதியாகவும் இது இருக்கிறதுனால தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு வெளியிடுறேன். இந்த முறையான மூலிகை ஆவி பிடிக்கிறதுனால ஆரம்ப ஸ்டேஜில் உள்ள சைனஸ் ப்ராப்ளம், தும்மல், இருமல், சளி போன்ற பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபட முடியும். இந்த பிரச்சனை இருக்கிற டைமில் ரெண்டு அல்லது மூணு நாட்கள் காலையிலையும் மாலையிலையும் நம்ம ஆவி பிடிச்சோம்னா நமக்கு இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபடுறதை நம்ம உணர முடியும். இந்த ஆவி புதுசாக பிடிக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய காரியமாக இருக்கும். ஆனால் ஆவி பிடிச்சி பழக நாட்களுக்கு இது ஒரு பெரிய மேட்டராகவே தெரியாது. மூலிகாவை பிடிக்கிறதுனால என்ன யூசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, நம்ம தொண்டையில் தங்கியிருக்கக்கூடிய இந்த மூச்சு குழல், அதில் தங்கியிருக்கக்கூடிய மூச்சு பாதையில் தங்கியிருக்கக்கூடிய வைரஸ் கிருமிகள், நோயை உண்டாக்கக்கூடிய தும்மல், இருமல், சளி இப்படிப்பட்ட நோயை உண்டாக்கக்கூடிய வைரஸ் கிருமிகள் இந்த ஆவி பிடிக்கிறது மூலமாக, மூலிகாவை பிடிக்கிறது மூலமாக கொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, சுவாச பாதையில் தங்கியிருக்கக்கூடிய கிருமிகளாக இருந்தாலும் வைரஸ் கிருமிகள் அப்படியே கொல்லப்படுது இந்த மூலிகை ஆவி பிடிக்கிறது மூலமாக. லங்ஸுக்குள்ளாடி, நுரையீரலுக்குள்ளாடி தங்கியிருக்கக்கூடிய கிருமிகளும் செத்து சளி மூலமாகவே இந்த ஆவி பிடிக்கிறது மூலமாக வெளியேறுறது. டோட்டலாக சொல்ல போனோன்னு சொன்னால், மற்ற லங்ஸும் இந்த ஆவி பிடிக்கிறது மூலமாக க்ளீன் ஆகுது, சுத்தம் அடையுது. இந்த மூலிகை ஆவி பிடிக்கிறதுனால தலைவலி, தலைபாரம், நீரில் தலையில் சேர்ந்துள்ள நீர்க்கோர்வையானது வெளியேறுது. சில ஆட்களுக்கு பார்த்திங்கன்னா தலை லேசாக அசைச்சாலோ அது குனிஞ்சு எழும்பும் போது தலை அவங்களுக்கு ரொம்ப விங்குன்னு வலிக்கும், தலை வலியை தாங்கவே முடியாது. அப்படிப்பட்ட பிரச்சனை உடையவங்களுக்கு இந்த மூலிகாவை பிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு தலைவலியே குணமாகும். அந்த டைமில் என்ன செய்யணும்னா, ரெண்டு அல்லது மூணு நாட்கள் காலையில் மாலையில் ரெண்டு நேரம் ஒழுங்காக பிடிச்சிட்டு வரணும். அப்படி பிடிச்சிட்டு வரும்போது அவங்களுக்கு இந்த தலையிலேருந்து குணமடையும், தலைவலி குணமடையும். மேலும் இந்த மூக்கில் உள்ள சைனஸ் துவாரத்தை அந்த மூலிகாவியானது விரிவடை செய்யுது. மூக்கில் அந்த மூலிகாவை பிடிக்கும்போது மூக்கில் உள்ள சைனஸ் துவாரங்கள் விரிவடை செய்து தலையில் சேர்ந்திருக்கக்கூடிய நீர், சளி இதெல்லாத்தையும் வெளியேற்றுது. நம்ம ஆவி பிடிக்கும் போதே நமக்கு மூக்கிலேருந்து தண்ணி வடியும், மூக்கிலேருந்து தண்ணி, சளி இதெல்லாம் வடியும். அந்த டைமில் என்ன செய்யணும்னா, வேஸ்ட் துணி அல்லது டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கணும். அதை வச்சு நம்ம வரக்கூடிய தண்ணியையும் சளியையும் நம்ம பிடிச்சி வெளியேற்றணும். மேலும் பார்த்திங்கன்னா, இந்த ஆவி பிடிக்கிறதுனால உடல் சூடு தணியுது. நம்ம அதிகப்படியான உடல் சூடு இருக்கும்போது இந்த ஆவி பிடிக்கிறது மூலமாக நமக்கு இந்த உடல் சூடு மறையுது. மேலும் இந்த ஆவி பிடிச்சதுக்கப்புறமா ஒரு 10 அல்லது 15 நிமிட் கழித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பசிக்கும். இது என்னடா கொடுமையாக இருக்குது, ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். இது பசிக்கும், ஏன்னா இதில் சேர்ந்திருக்கக்கூடிய பொருட்கள் வந்து நம்ம பசியை தூண்டும், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடம்பில் தேங்கி இருக்கக்கூடிய கெட்ட நீரை இந்த மூலிகாவியானது வெளியேற்றுது. உடம்பில் தேங்கி இருக்கக்கூடிய கெட்ட நீரை நம்ம வந்து மூலிகாவை வெளியேற்றுது. அட்லீஸ்ட் அரை அல்லது 1 லிட்டர் தண்ணியாவது கண்டிப்பாக வெளியேறும். முறையாக நீங்கள் சரியாக ஆவி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அரை அல்லது 1 லிட்டர் தண்ணி வெளியேறும். நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், இவ்வளோ தண்ணி வெளியேறதா, இது வேர்வையா அல்லது யூரினா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் இருக்கும். சரியாக ஆவி பிடிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெஞ்சு சளியை குறையுது. நெஞ்சு சளி, மார்பிள்ள தேங்கி இருக்கக்கூடிய சளியானது இந்த ஆவி பிடிக்கிறது மூலமாக வந்து வெளியேறது, கொஞ்சம் கொஞ்சமாக கரையும், கரைஞ்சி நம்ம வெளியேறும். நம்ம ஆய் பிடிச்சதுக்கப்புறம் தெரியும் சளியானது வெளியேறும். மேலும் இந்த ஆய் பிடிக்கிறது மூலமாக முகத்துக்கு ஒரு பொலிவை கொடுக்குது. முகத்தில் இருக்கக்கூடிய சரும துவாரங்களை விரிவடை செய்து அழுக்குகளெல்லாம் வெளியேற்றுது. அழுக்குகள் வெளியேற்றதுக்கப்புறம் நம்ம 2 நாள் கண்டினியூஸாக இதை பிடிச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், முகத்தில் ஒரு பொலிவு அழகு வந்து தோண்டியிருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சு பாருங்கள். மூலிகாவி யார் யாரெல்லாம் பிடிக்கலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தலைபாரம் உள்ளவங்க மூலிகாவி பிடிக்கலாம், தலைவலி உள்ளவங்க, மூக்கடைப்பு உள்ளவங்க, மேலும் நெஞ்சு சளி, தொண்டை கரகரப்பு, தொண்டை கட்டு இப்படிப்பட்டவங்க மூலிகாவை பிடிக்கலாம். மேலும் தும்மல்,
எருமையில் மூக்கிலேருந்து தண்ணி ஒழுகிட்டே இருக்கணும்ல அவங்க, நீர் மூக்கிலேருந்து நீர் வடிங்க, சைனஸ் பிரச்சனை உள்ளவங்க எல்லாம் வந்து இந்த ஆவியை பிடிச்சு. யார் யாரெல்லாம் ஆவி பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதிகமாக சாப்பிட்டவங்க, ரொம்ப சாப்பிட்ருப்பாங்க, வேறு முட்டை சாப்பிட்ருப்பாங்க, அப்படிப்பட்டவங்க ஆவி பிடிக்கக்கூடாது. மேலே அடிக்கடி மயக்கம் வரக்கூடிய ஆட்கள், மேலே தலை சுத்தல் உள்ளவங்க, மது அருந்தினவங்க, இப்படிப்பட்ட ஆட்கள் வந்து இந்த மூலிகை ஆவி பிடிக்கக்கூடாது. அப்படி பிடிச்சாங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. மேலும் கண் நோய் உள்ளவங்க, கண்ணில் ஏதாவது ப்ராப்ளம் உள்ளவங்க வந்தும் ஆவி பிடிக்கக்கூடாது. கண்ணில் அழுத்தம் இருக்கக்கூடியவங்க, இப்படிப்பட்ட பிரச்சனையுடையவங்க வந்து ஆவி பிடிக்கக்கூடாது. மேலும் வயிற்றுப்போக்கு உள்ளவங்க, இந்த மாதவிடாய் பெண்கள், மஞ்சக்காமலை நோயுடையவங்க, இப்படிப்பட்ட ஆட்கள் வந்து மூலிகை ஆவியை பிடிக்கக்கூடாது, கண்டிப்பாக பிடிக்கக்கூடாது. ஏதாவது சைடு எஃபெக்ட் அவங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு. மேலும் இந்த கர்ப்பிணி பெண்கள், பிரெக்னன்சி லேடிஸ் வந்து அவங்க கன்சல்ட் பண்ணிட்டு இருப்பாங்க டாக்டர், அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த மூலிகை பிடிக்கலாமா பிடிக்கக்கூடாதா அப்படின்னு உள்ளது அவங்கள்ட்ட கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பின்பற்றி தான் நம்ம இந்த கர்ப்பிணி பெண்கள், பிரெக்னன்சி லேடிஸ் வந்து ஆவி மூலிகாவை பிடிக்கணும். இந்த மூலிகாவை பிடிக்கிறதுல என்னென்ன பொருட்கள் சேரன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம அதை லாஸ்ட்டில் சொல்கிறேன். இந்த ஆவி மூலிகை ஆவி எப்படி பிடிக்கணும் பார்த்திங்கன்னா, அதுக்கு ஒரு முறை இருக்குது. சிலவங்க கண்டமானிக்கு ஆவி பிடிப்பாங்க, அப்படி ஆவி பிடிக்கக்கூடாது. அப்படி பிடிச்சாங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கண்ணை கட்டிக்கணும், துணியால் கண்ணை கட்டிக்கணும். ஏன்னா நம்ம ஆவி பிடிக்கும்போது டைரெக்டாக அந்த ஆவியை நம்ம கண்ணுக்கு தான் அடிக்கிறது. அதனால் நம்ம சின்ன பிள்ளைங்க கண்ணு கட்டி விளாடுவாங்க, அந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணலாம். கண்ணை கட்டி மெதுவாக நல்லா அழுத்தி கண்ணை கட்டாமல் மெதுவாக கட்டி நம்ம ஆவி பிடிக்கணும். மேலும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆவி பிடிக்கிறதுனால தண்ணி அதிகமாக வெளியேறும். அட்லீஸ்ட் அரை அல்லது ஒரு லிட்டர் தண்ணியாவது கண்டிப்பாக வெளியேறும் முறையாக ஆவி பிடிச்சாங்கன்னா. அது நமக்கு அன்ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம குளியல் ட்ரெஸ் தான் இதுக்கு நல்ல கரெக்டான மெத்தடாக இருக்கும். நம்ம குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய குளியல் மெத்தடை தான் இந்த ஆவி பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும். அதனால் நம்ம காமனான இடத்துல யூஸ் பண்ணாமல் நம்ம ஒரு ரூமில் ஃபேன் காற்று ஓட விடாமல் தனியாக பிடிக்கிறது நல்லது. அது எப்படி என்னென்ன பொருட்கள் சேர்க்கணும்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி பிடிக்கிறதுன்னு பிடிக்கிறதுன்னா, உதாரணத்துக்கு ஒரு பாத்திரத்தின் அளவு பார்த்திங்கன்னா, இட்லி குக்கர் இருக்குது, மீடியமான இட்லி குக்கரில் பாதி அளவு தண்ணி எடுத்து அதில் சேர்க்க வேண்டிய பொருட்கள்லாம் சேர்த்து அதை நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா அதை இறக்கி, சில ஆட்கள் வந்து அடுப்புலேருந்து இறக்குன உடனேயே ஆவி பிடிப்பாங்க, சில ஆட்கள் வந்து மீடியமான ஹீட்டில் ஆவி பிடிப்பாங்க. உங்களுக்கு எது வசதிப்படுதோ அந்த ஹீட்டில் நீங்கள் ஆவி பிடிக்கலாம். பாத்திரத்தை வச்சு அதுக்கு மேலே நம்ம முகம் படுறதால இப்போ முகம் படுறது போல் நம்ம முகத்தை மூழ்க வச்சு அதுக்கு மேலே நம்ம பெட்ஷீட்டை முடிக்கணும். பெட்ஷீட்டோ கம்பளியோ துணிகளை போர்த்தி நம்ம பிடிக்கணும். அப்படி பிடித்தோம்னா நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மூலிகாவை எத்தனை நாட்கள் பிடிக்கணும் பார்த்தீங்கன்னா, ரெண்டு மூணு நாட்கள் பிடிக்கலாம். ரெண்டு மூணு நாள் பிடிக்கும்போதே நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மேலும் நம்ம இந்த பிரச்சனை தீர்றது வரைக்கும் நம்ம ஆவி பிடிக்கலாம். சளி, இருமல், இந்த மூக்கொழுகள் பிரச்சனை நம்ம தீர்றது வரைக்கும் கன்டினியூஸாக பிடிக்கலாம். ரெண்டு நேரம் காலையில் மாலையில் ரெண்டு நேரம் பத்து மினிட்டு, அட்லீஸ்ட் குறைஞ்சது பத்து மினிட்டாவது கண்டிப்பாக பிடிக்கணும். அப்படி பிடிச்சி வந்தோம்னா தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்ம சிலவங்க அந்த சூடு ஆவி பொறுக்க முடியாமல் எடுத்தெடுத்து பார்ப்பாங்க, அப்படி செய்யக்கூடாது. பத்து மினிட்டு கரெக்டாக பத்து மினிட்டு நம்ம ஆவி பிடிக்கிறது நல்லது. அப்படி பிடிச்சி வந்தோம்னா தான் நல்ல பலன் கிடைக்கும். எந்த நேரத்தில் நம்ம ஆவி பிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, காலில் நம்ம காலை கடன்கள்லாம் முடிச்சதுக்கப்புறமா வெறும் வயத்தில் ஆவி பிடிக்கலாம். வெறும் வயத்தில் ஆவி பிடிக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லை, மத்தியானம் தூங்க சாப்பிட்டதுக்கப்புறமா தூங்கக்கூடிய பழக்கம் உண்டு. அப்படிப்பட்டவங்க தூங்கி முழிச்சதுக்கப்புறமா ஆவி பிடிக்கலாம். ரெண்டாவது நேரம் பிடிக்கும்போது சாப்பிட்டதுக்கப்புறமா சிலவங்க ரெண்டாவது நேரம் பிடிப்பாங்க, அப்படி பிடிக்கக்கூடாது. சாப்பிட்ட உடனே பிடிக்கக்கூடாது, மாறாக ரெண்டு ரெண்டரை மணிக்கூர் கழிச்சதுக்கப்புறமா ரெண்டாவது நேரம் காலையில் மாலையில் ரெண்டாவது நேரம் சாப்பிட்டதுக்கப்புறமா ரெண்டரை மணிக்கூர் கழிச்சதுக்கப்புறம் ஆவி பிடிக்கிறது நல்லது. அப்படி பிடிச்சோம்னா தான் நமக்கு அது உடம்புல அந்த மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆவி பிடிக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் சேர்க்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். யூகலிப்டஸ் இலை, வேப்பலை, நொச்சி இலை, இஞ்சி, எலுமிச்சம்பழம், நல்ல மிளகு, எந்துப்பு அல்லனா உப்பு, மஞ்சள், ஓமம், இத்தனை பொருட்கள் அந்த நம்ம ஆவி பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அளவு பார்த்திங்கன்னா யூகலிப்டஸ் வந்து நம்ம ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். அதே போல் வேப்பலை ஒரு கைப்பிடி அளவு, நொச்சி இலை ரெண்டு கைப்பிடி அளவு நம்ம எடுத்துக்கலாம். இஞ்சியை ரெண்டு துண்டு இஞ்சி எடுத்து அதை நம்ம நல்லா தட்டி நம்ம கொதிக்கிறதுக்கு போடணும். அதே போல் எலுமிச்சம்பழத்தில் பாதி எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி நல்லா பிழிஞ்சி அந்த தோலோடையே நம்ம
ஆவி பிடிக்கிறதுக்கு கொதிக்க வைக்கணும். நல்ல மிளகு 5 அல்லது 10 எண்ணத்தை நம்ம எடுத்து நல்லா தட்டி பாத்திரத்தில் கொதிக்கிறதுக்காக இடணும். இந்த உப்பு இருக்குது, இந்த உப்பு இல்லாதவங்க சாதா கல் கல் உப்பு அல்லது பொடி உப்பு யூஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு இந்த உப்பு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் மஞ்சள் இருக்குது, மஞ்சளில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. அதே போல் ஓமமும் 1 டீஸ்பூன் ஓமம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதாங்க அளவு. இந்த அளவை யூஸ் பண்ணி நம்ம நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா ஆவி பிடிக்கலாம். இப்போ ஆவி பிடிச்சதுக்கப்புறம் ஒரு ஆட்கள் பிடிச்சிட்டாங்க, அதே இப்போ பாத்திரத்தில் அடுத்த ஆட்கள் பிடிக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி பிடிக்கக்கூடாது. அப்படி பிடிக்கிறது தப்பு. ஒரு ஆள் பிடித்த பாத்திரத்தில் அடுத்த ஆட்கள் பிடிக்கக்கூடாது. 2வது ஆள் பிடிக்கிறதுக்காக நம்ம தனி தான் திரும்பவும் இதே போல் இதே மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம பொருட்களை சேர்த்து பிடிக்கணும். அப்படி பிடிக்கிறது நல்லது.